நம்ம கடைசியா எப்ப தரையில உட்கார்ந்து சாப்பிட்டோம் அப்படின்னு யோசிக்கக்கூடிய நிலையில சிலர் இருப்போம். சிலர் இப்பவுமே தரையில உட்கார்ந்து சாப்பிடக்கூடிய பழக்கத்தை நடைமுறையில வச்சிட்டு இருப்போம். இப்படி தரையில உட்கார்ந்து சாப்பிடுறதுனால என்னெல்லாம் நன்மை ஏற்படுது அப்படின்னு நாம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். தரையில உட்கார்ந்து சாப்பிடுறது, அதாவது ரெண்டு கால்களையும் மடக்கி உட்கார்றது, சுகாசனம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு யோகா பயிற்சி அப்படின்னு சொல்றாங்க. இந்த நிலையில உட்கார்ந்து சாப்பிடுறதுனால அது செரிமானத்துக்கு உதவுது அப்படின்னு சொல்றாங்க. தரையில உட்கார்ந்து சாப்பிடும் போது சாப்பாடை எடுக்கிறதுக்காக நம்ம முன்னாடி போறோம், சாப்பாடை எடுத்ததுக்கு பிறகு பின்னாடி நகர போறோம். இந்த செயல்பாட்டினால வயிற்றுல இருக்கக்கூடிய தசைகள் செயல்பட்டு எளிமையான செரிமானத்துக்கு வழிவகுக்குது அப்படின்னு சொல்றாங்க. உடல் எடையை நீங்க குறைக்கணுமா, அப்போ தரையில உட்கார்ந்து சாப்பிடுங்கன்னு சொல்றாங்க. டேபிள்ல உட்கார்ந்து சாப்பிடுறத விட தரையில உட்கார்ந்து சாப்பிடும் போது வேகாஸ்னு சொல்லப்படுற நரம்பு, அதாவது மூளைக்கு தகவல் அனுப்பக்கூடிய அந்த நரம்பு ரொம்ப சுறுசுறுப்பா வேலை பாக்குதான். இதனால வயிறு நிறைஞ்ச உடனே உடனடியா தகவலை மூளைக்கு அனுப்புது. நாம அதிகமா சாப்பிடுறத தடுக்கிறதுக்காக மூளை உடனே செயல்படுது. இதனால நம்ம உடல் எடை சீராக்கப்படுதுன்னு சொல்றாங்க. தரையில உட்கார்ந்து சாப்பிடுறது இன்னொரு ஆசனமான பத்மாசனத்தோட தொடர்புடையதான். இதனால வயிற்று பகுதியை சுற்றி இருக்கக்கூடிய தசைகள் எல்லாமே விரிவடைஞ்சு உடல்ல இருக்கக்கூடிய வலிகளை குறைக்க உதவுது. தரையில உட்கார்ந்து சாப்பிடும் போது உடல் தசைகள் நல்லபடியா செயல்படுறதுனால நெகிழ்வு தன்மையும் கிடைக்குதான். தரையில உட்கார்ந்து சாப்பிடும் போது அமைதியான மனநிலையும், நம்ம செய்யக்கூடிய காரியத்துல கவனம் செலுத்தவும், சிறந்த முடிவுகளை எடுக்கவும், அந்த உணவுல இருக்கக்கூடிய சுவை நறுமணம் இது எல்லாத்தையுமே நம்ம கவனிக்கிறோம் அப்படின்னு சொல்லப்படுது. இதனால மறைமுகமா நம்முடைய நினைவாச்சலும் அதிகரிக்குதான். தொடர்ச்சியா மூட்டுகளை மடக்கி உட்கார்ந்து சாப்பிடுறதுனால மூட்டுகளுக்கும் இடுப்பு பகுதியில் இருக்கக்கூடிய எலும்புகளுக்கும் உறுதி கிடைக்குது. மேல்வாதம் மற்றும் கீழ்வாதம் எல்லாம் தடுக்கப்படுது. தரையில உட்கார்ந்து சாப்பிடுறதுனால மூட்டுகளை எளிதா இயங்க செய்யக்கூடிய ஒரு உடற்பயிற்சியும் நமக்கு கிடைக்குது. பரபரப்பான வாழ்க்கை முறையில குடும்பத்துக்காக நேரம் ஒதுக்கிறது இந்த சாப்பிடுற நேரம் மட்டும்தான் அப்படின்னு ஆயிடுச்சு. இந்த மாதிரியான நேரத்தை தரையில உட்கார்ந்து சாப்பிடுறதுனால மன நிம்மதி ஏற்பட்டு உடல் ஆரோக்கியமா இருக்கக்கூடிய சூழலையும் உருவாக்குவோம்.